இயேசுவை எழுப்புகிறார். ஐயனே உங்க கவலை இல்லையா அப்படின்னு அவர் எழுப்புறாங்க. அடுத்தன கவலைப்படாதீங்க என் மகனே, கலங்காதே அப்படிலாம் சொல்லலை அவரு. அவர் எழுப்பின உடனே எழுந்து காற்றே கடலே இறையாதே அமைதலாய் அப்படின்னு சூழலை பார்த்து பேசிட்டார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு நேரா பதில் தரணும்ன்ற அவசியம் இல்லங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, அவர் கேட்டிருக்காரு, கேட்டவர் நீங்க எதை கேட்டீங்களோ அங்கதான் கை வைப்பார, தவிர உங்ககிட்ட வந்து உறவாட வேண்டிய அவசியம் சொல்வீங்கன்னு பார்த்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அடி வாங்குறாங்க ஆளோட்டிகளால, பிரிக் சேம்பர்ல ஒர்க் பண்ணி கையெல்லாம் காய்ச்சி போய் வெயில செத்து தொலைறாங்க, கர்த்தாவே என்று கதறி கூப்பிட்டார்கள். அங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் அங்கிருக்கிற இஸ்ரவேலோடு பேசவில்லை, மாறாக முற்செடியில் ஒரு மோசையோடு பேசுகிறார். Many times when we pray, God does not speak to you just because He does not speak to you does not mean that he did not hear your prayers. He has heard your prayer, but many times he does not speak to you, he speaks to the solution. ஒரே சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெபம் பண்றீங்க, அவர் உங்களுக்கு கிட்ட வந்து கலங்காத மகளேன்னு ராத்திரி உங்க பெட்ல வந்து உங்க தலைவேல தொடைக்கலனா அவர் இல்லன்னு அர்த்தம் இல்லங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்க, அவர் கேட்டுட்டாரு, அவர் எங்க கை வைக்கணுமோ அங்க அழகா வைப்பார். எங்க ராஜா எதுவுமே அவர் ராங்கா செய்யவே மாட்டார். ஒரு அல்ல மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே புயல் அமைதிப்பட்டது. அவர் அமைதியா இருக்கிறனால அவர் செயல்பட மாட்டார்னு அர்த்தம் அல்ல. There are times, listen to this statement, அவர் அமைதியா இருக்கிற ஒரு நேரம் உண்டு. Silent years, silent time, silent situation, அவர் அமைதியா இருக்கிறார். There are times he is quiet, but then there are times he will arise and speak. நான் இப்படி நம்புறேன், ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் அவர் அமைதியா இருந்திருக்கிறாரு. ஆனா நான் நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், வேண்டுகிறேன், கதறி கேட்கிறேன், கர்த்தர் எழுந்து பேச போகிறார், கையை நீட்ட போகிறார், புயலை அதட்ட போகிறார், எல்லாம் நார்மாலிட்டி வருவதாக. ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா அவர் எழுந்து செயல்பட்டார்? எப்பொழுது தெரியுமா தேவன் எழுந்து கிரியை செய்தார்? அவர்கள் தேவனை கூப்பிட்ட போது. When they called on him, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன்னு சொன்னாரே. ஆமென். அவர் எழுந்து அவர்கள் கூப்பிட்ட போது ஹி அரோஸ் அண்ட் யூ ஒர்க். என்ன அவங்க கூப்பிட்டாங்க? இந்த நாட்கள் எத்தனை குடும்பங்களில் எத்தனை பிள்ளைகள் தனியாக கதவை பூட்டி ஒரு செக்யூர்டர் பேஸில் கண்ணீர் வடித்து, எங்கள் குடும்பம் என்னாகுமோ தெரியலையே, வியாபாரம் தொலைஞ்சு போயிட்டுருக்கே கர்த்தாவேன்னு ஜெபித்த நேரங்கள் உண்டு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதை நம்புறேன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் செத்து போன கடவுள் அல்ல, அவருக்கு காது நல்லா கேட்கும். அமைதியிலும் அவர் கூப்பி, அவர் அமைதியா இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, ஆனால் அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்புறீங்களா? இன்னைக்கு க்வெஸ்சன், கர்த்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? Why are you so fearful? How is that you have no faith? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் முதல் கேள்வி அவர் கேட்டார், ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ஒரு புயல், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தா, storms, problems, pains, enmity, இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது it plays tricks on our mind. நம்ம மைண்டில் அது பாட்டுன்னு என்னென்னமோ பண்ணும். உங்கள் மைண்டை ஒரு சர்க்கிளில் போக விட்டுரும். அந்த நேரம் தான் நீங்கள் சொல்லணும், இவைகளெல்லாம் வந்தாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் முடிக்க போகிறேன். இட் பிளேஸ் ட்ரிக்ஸ் இன் யுவர் மைண்ட். ஒரு 2-3 பிரச்சனை ஒன்றா வந்து குடும்பத்தை வாட்டணுன்னு 20 வருஷம் கேட்ட வசனம்லாம் ஒண்ணுமே உதவாத மாதிரி நம்ம நிப்போங்க. பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் பிளே ட்ரிக் இன் யுவர் மைண்ட். அப்போதான் நீங்க விசுவாசத்தை நிலைக்க வேண்டும். ஆமேன். நான் இப்படி சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடி பிள்ளைகளே, படகில் அழைத்தது யார்? இயேசு. படகில் ஏறிட்டோமா? நல்ல சிம்பிள் பிகினிங் தானே. ஆனால் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, புயல் வீசுகிறது, பயப்படுகிறார்கள். ஆண்டவர் 2 கேள்வி கேட்டார், ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறார். அப்படின்னா என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது
உங்கள் நிலைநிற்பே அசைக்கப்படும் போது, அஸ்திபாரமே குலுங்குற மாதிரி இருக்கும்போது, அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் அவிசுவாசத்தையும் பயத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, ஸ்டாம்ஸ் வில் பிளே ட்ரிக்ஸ் இன் யுவர் மைண்ட். அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே நின்றுக்கிட்டு அவிசுவாசத்துக்கும் பயத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப நீங்கள் ஜனவரிக்கு வரணும். ஆமாம், ஜனவரிக்கு வந்து ஜனவரியில் என்ன சொன்னாரோ அதை கேளுங்க. நீங்கள் புரிஞ்சிக்கலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மார்ச்லையும் ஏப்ரலையும் துன்பம் வரும்போது துன்பத்தை பத்தியே பேசி காலத்தை ஓட்டாம நீங்க எங்க திரும்பி போனோம்? ஜனவரியில என்ன சொன்னார்? ஜனவரியில என்ன திரும்ப சொன்னார்? மறுகரைக்கு போவோம், வாருங்கள் என்று தானே சொன்னார். நீங்க திரும்ப போய் ஜனவரியில சொன்ன வார்த்தை கேட்டுட்டு திரும்ப இங்க வந்து சொல்லணும். புயல் வந்திருக்கு, கஷ்டமானா இருக்கு, ஆனா அங்க அவர் அதெல்லாம் சொன்னாரு, அதுதானே நிறைவேறுமே. அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம். வானம் பூமி ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது. உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை மண்ணில் விழாது. ஏன்னா தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு, அது வார்த்தை வெறுமனே சென்று வெறுமனே திரும்புவது இல்லை, அதை முளைக்க வேண்டியது முளைச்சி வளர்க்க வேண்டியது வளர்த்து அதை உருவாக்க வேண்டியது உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அது திரும்பி வரும். வார்த்தை வீணா போகாது. When problems come, don't be fearful and don't lose faith. Go back to the beginning. Go to January. Open the diary and see what all you wrote. என்னென்ன கடவுள் உங்க கூட பேசினா எழுதி வச்சிங்களோ அதை கையில் எடுத்து சொல்லுங்க, கர்த்தாவே ஜனவரியில் சொன்னீங்க, மார்ச்சில் துன்பம் வந்திருக்கு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஜூலையில் கர்த்தர் புயலை நிறுத்துவார், அல்லது ஜூனில் நிறுத்துவார், அதுக்கப்புறம் மறுக்கரை போவீங்க. இதை விட மிகப்பெரிய எழுப்புதலை காண்பீர்கள். நான் இப்படி ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன், கொரோனாவுக்கு முன்பு இருந்ததை காட்டும் கொரோனாவுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார்.